சப்பாத்தி சாப்பிட கூடாது, ஆயில் ஐட்டம் சாப்பிட கூடாது, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட கூடாது, நூடுல்ஸ் சாப்பிட கூடாது. சப்பாத்தி சாப்பிட சொல்றாரு எல்லாரும், சீரும் ஆகாது. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சுகர் வந்துருச்சு சப்பாத்தி சாப்பிடுங்க, கோதுமை சாப்பிடுங்க, காமன் இன்ஃபெக்ஷன். அது பொதுவானது. நடைமுறைக்கு வாழ்க்கைக்கு நம்மளுக்கு தேவையான உணவு, நம்ம உடம்புக்கு தேவையான உணவு என்னன்னு பார்த்து சாப்பிடணும். உடனே ஒன்றும் இல்லை, ஈஸியான டெஸ்ட். அப்போ என்ன சாப்பிடலாம் சொல்கிறேன், இட்லி சாப்பிடலாம், ஆப்பம் சாப்பிடலாம், தோசை சாப்பிடலாம், இப்போ இது இடியாப்பம் சாப்பிடலாம், ஆயிலே சேர்க்காமல் தோசை சாப்பிடலாம், ஊத்தப்பம் சாப்பிடலாம், எளிமையான உணவு. காலையில் அஞ்சு தோசை சாப்பிட்டோம்னா நைட்டு மூணு தோசை ஏதாவது ஒரு பழம் போதும் உணவு. நீங்கள் சாப்பிடும்போது ஏப்பம் வந்துடுங்க. தொப்பை வர்றதுக்கு காரணம் உடம்பு வெயிட்டு போடுறது காரணம், ஏப்பம் வந்ததுக்கப்புறமும் சாப்பிட்றான் வெயிட்டு போடும். வேற விதமா வருது, அதாவது ஆசனவா இல்ல ஒரு இரிட்டேஷன் மாதிரியோ இல்ல இருக்குன மாதிரியோ அது மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கு. வராது. என்ன காரணம்? தேவையான தண்ணி, தண்ணி இல்ல குறைவா இருக்கிறதுனால. உதாரணத்துக்கு காலை உணவு சொல்லிட்டேன், மதிய உணவு சொல்லியாச்சு, இரவு உணவு சொல்லியாச்சு. இரவு உணவு சாப்பிடும் போது ஏன் பழம் சாப்பிட சொல்றோம்? காலை உணவுல பழம் சேர்க்கணும், இரவு உணவுல பழம் சேர்க்கணும். பழம்னா எளிமையான பழங்கள், எது மலிவா கிடைக்குது, எது இயற்கையா கிடைக்கிற உணவு போதும். என்ன ஓரளவு கலப்படம் இல்லாம ஓரளவு என்ன பழங்கள் கிடைக்குது? கொய்யா சாப்பிடலாம், நெல்லிக்காய் சாப்பிடலாம், முள் நெல்லிக்காயே இப்போ ஒட்டு வந்துச்சு பெருசு. நாட்டு வாழைப்பழம் சாப்பிடலாம். இன்னும் ஒன்று முக்கியமானது, வரக்கூடிய பழங்கள்ல எல்லாமே போட்டு இயற்கை செயற்கையாக பழக்க வச்சு கொடுக்குறோம். ஒன்றும் இல்லை, காயா வாங்க வீட்டில் பழுக்குவீங்க. பப்பாளியா இருக்கட்டும், வாழைக்காயா இருக்கட்டும், வாழைப்பழமா இருக்கட்டும், நேச்சுரலாக கொண்டாங்க வீட்டில் வந்து பழுக்குவாங்க. என்ன மிஞ்சி மிஞ்சி போன நாலஞ்சு நாளாக பழுத்துட்டு போகுது. ஐயன் கடை வாங்கிட்டு வந்து பழுக்கு. இந்த பொறுமை இல்லை, பொறுமை வேணும். பொறுமை இல்லாதனால நம்ம துரித உணவு போகிறோம். அதனால இயற்கையை விட்டுட்டு செயற்கையை நோக்கி போகிறோம். நைக்கு உடனே சாப்பிடணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, காவட்டா இருக்கா, இல்லை உடனே சாப்பிட மாதிரி இருக்கா? அதான் நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. பகலில் தூங்காதிய, எளிமையான உணவு எடுத்துங்க, ஏப்ப வந்துச்சுன்னா நிப்பாட்டிருங்க, தண்ணி குடிக்கும் போதும் சாப்பிடும் போதும். என்ன ஒரு சுருக்கமான ஒரு வழி சொல்லித்தரேன், இது எப்படி நம்ம உடம்பு சிம்டம் காட்டி கொடுக்கணும். உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து 3 கிலோமீட்டர் நடந்திருக்கும், ஆர்வ குளரில் ஒரு 5 கிலோமீட்டர் நடப்பும் நடப்போம், குட்டாய் வந்துடும். உடம்புக்கு எனர்ஜி இல்லை, லிமிட்டு 3 கிலோமீட்டர் தான். ஒரு வாரம் எக்ஸசைஸ் செஞ்சுருக்க மாட்டோம், புதுசாக ஆரம்பிப்போம். விட்டுட்டு ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது செய்ய ஆரம்பிப்போம், குட்டாய் வந்துடும். குட்டாய் வந்துருச்சுன்னா அதோட பயிற்சியை முடிச்சுக்கணும். அது ஆசனமாக இருக்கட்டும், உடற்பயிற்சியாக இருக்கட்டும், நடைப்பயிற்சியாக இருக்கட்டும், ஜாக்கிங்காக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், குட்டாய் வந்து குட்டாய் வச்சு நிப்பாட்டுங்க. அதில் அடக்கக்கூடாதவை அடக்கக்கூடியவை கட்டுப்படுத்தக்கூடாதுன்னு இருக்குது. தூக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடாது, தூக்கம் தான் தூங்கிடணும். பசி எடுத்தா சாப்பிடணும், தாக எடுத்தா தண்ணி குடிச்சிடணும். பகல தூங்கலன்னு சொன்னீங்க, பகல தூக்கு நீங்க நைட்டு ஒரு வேளை தூங்க, பகல தூக்கம் பார்ப்போம். நீங்க தூங்குற கரெக்ட் ஐட்டம் தான் தூங்கிருங்க. பகல் முழிச்சாதே, நைட்டு முழிச்சாதே தூக்கம் வருது உங்களுக்கு இல்ல வராது. இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நைட்டு கரெக்டா 7 மணி 8 மணி தூங்கணும், ஒரு 9 மணிக்கு தூங்குங்க, காலைல 5 மணி எந்திரிங்க. வேற மாதிரி எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, வேலைப்படு, நேரம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 9 நிமிஷம் ஒதுக்க முடியாதா ஜாயிண்ட் ரொட்டேட் பண்ணுறதுக்கு? 9 நிமிஷம் மேலே ஒதுக்க முடியல, அப்புறம் உடம்பு எப்படி பராமரிக்க போகிறான்? அப்புறம் மாத்திரையும் மருந்து ஆஸ்பத்திரி அந்த டெஸ்ட். வேற எதுனா மூலிகள் வகையில் பார்த்தீங்கன்னா வெயிட் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு வேற என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் உணவு, அப்புறம் உடற்பயிற்சி, அப்புறம் பழங்கள். வந்துச்சா அடுத்த மூலிகை போகணும்.
இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணாதே அடுத்து மருந்துக்கு போக முடியும். அது மருந்து மருந்து இல்ல உணவு, அதுவும் உணவு தான் சொல்லுவேன், மருந்து சொல்ல மாட்டேன். நான் கொடுக்கக்கூடிய மருந்து எல்லாமே உணவு மருந்து இருக்கான். பைல்ஸ் ரத்தம் போற மூலம் ஒரே நாள் ரத்தனைக்கு ஹெர்பல் ஜூஸ் கொடுப்பேன். அவளை நைட்ல சாப்பிடக்கூடாத உணவு இருக்கு தெரியுமா? கீரை, இஞ்சி, இஞ்சி கஞ்சி. கஞ்சி சாப்பிடாதா? இஞ்சி கஞ்சி, இஞ்சி கஞ்சி, கீரை, கீரை, தயிர், மோர். தயிர் தான் பாக்கெட் பால் சுத்தமா சாப்பிட கூடாது. என்ன உணவு நைட்டு சாப்பிட்டாலும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி வாய் புடிச்சு பிரஷ்கிட்ட போவாதிய, கை விரல் விரல்கிட்ட பல்லு விளக்கிக்கிட்டு தான் படுக்கணும். உங்களுக்கு பூச்சி பல் வரதான்னு பார்ப்போம், பல்லு உபாதை வரதான்னு பார்ப்போம், எழுறு வீங்கு தான் பார்ப்போம், வராது. ரத்த ஓட்டம் நடக்கணும் சார். அதுக்கு மெண்டு சாப்பிடக்கூடிய உணவுலாம் சாப்பிட சொல்றான். மெண்டு உணவுல உள்ள இறக்குங்க, முதல் ஜீரணம் உமிழ்நீர்ல ஆரம்பிக்குது. இங்க உமிழ்நீர் சேர்ந்து போனாத்த இங்க ஜீரணாங்க. ஒரு கைப்பிடி அளவு உணவு சாப்பிட்டா போதும், மெண்டு சாப்பிட்டா போதும், உங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைச்சிடும். எனக்கு சாப்பிடப்பே வந்து தண்ணி தான் அவ்வளோ தண்ணி சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டு கொஞ்சம் அவசியம் தண்ணி வீட்டில் வீட்டில் சாப்பிடும்போது தண்ணி பக்கத்தில் வைக்கணும். யாரும் சாப்பிடக்கூடாது, சாப்பிட மாட்டாங்க, பழகிட்டாங்க, வராது. இப்போ நாங்கள் சாப்பிடுவோம், சாப்பிட பாருங்க, உங்களை மாதிரியே நான் வேகமாக சாப்பிட்டு காமிக்கிறேன். பாரு வேகமாகவும் சாப்பிடுவேன், பசிக்குது, சீக்கிரம் சாப்பிடணும் அந்த உணர்வு.